திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை சென்னை வாசி. எல்லாரும் பாத்துக்கு, நானும் பெரிய ராவடிதான். ஈஸியா தானே இருக்கு, இது எப்படி ஃபெயில் ஆகுறான் என்ன சொல்றதுன்னு. பொம்பள புருக்கி இல்லடா, பொம்பள் பசங்களா படிச்சிருப்பாங்களே, நம்ம என்ன படிக்கலாம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உனக்காக ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்க பாரு, உனக்கு பிடிக்கும். நீ வா மாமே நம்ம பிரிப்பேர் பண்ணலாம். பாவிகளா, நான் ரெக்வஸ்ட் கொடுத்தா ஒருத்தம் கூட அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. பொம்பளை புள்ள அக்கௌண்ட்ல இவ்வளவு ரெக்வஸ்ட் வருது. என்ன மெசேஜ்? ஐ நானே 8 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணி வரைக்கும் படிச்சா போதும்டா, அட்லீஸ்ட் பாஸ் ஆயிடலாம். தயவு செஞ்சு படிச்சிடுறா ப்ளீஸ்டா. நம்ம மூஞ்சி கூட பார்க்க நல்லா தான் பாக்குது, ஆனா 8 மணில இருந்து 5 மணி வரைக்கும் படிக்கிறது 7:30 தான் வந்து காலைல பாத்து போ. அப்படியே முருகா, எப்பேற்பட்ட இன்விசிலேட்டர் வந்தாலும் நான் மட்டும் மாட்டிக்கவே கூடாது முருகா. இது டைமா இருக்கு. 1 hour later. வேலை ஆரம்பிப்போம். ஐயோ, இவளுக்கு ஆஸ்டிங் பண்ண காசு தப்பா போச்சு. ஒரு கிட்டு கூட மாட்டேங்க மாட்டேங்குது. சரி சமாளிப்போம். ஐடியா இல்லாத பொண்ணுங்க, இவ்வளோ ஹேர் பசங்களுக்கு இருந்தால் இன்னும் ஆள் கிளியர் பண்ணியிருப்பே முருகா. டேய், நான் குஷன் பேப்பரே தரல, உனக்கு அப்புறம் ஆன்சர் தெரியும் சார். பேர் எதிரன் சார். அதான்டா, உனக்கு அப்புறம் தெரியும் சார். ஏன் பேர் எதிரன் சார்? ஆமாம் சார். மாட்டாமையா போயிருவ? இது நம்ம கொஸ்டின் பேப்பர் தானா? என்ன படிச்சது ஒண்ணு கூட வரல. பைக் செட்ல இருக்கும்போது எப்படிலாம் கதை எழுதுன தெரியுமாடா நானு. எக்ஸாம் சோதனைகள் 2.0. ஏப்பட்டா, ஏதோ 10 pages படிச்சுட்டு வந்து கதை எழுதுறாடா நானு. நான் எழுதுற 10 pages கதை தான். சிவா, ஸ்ரீராம் டிஸ்டிங்ஷன் ஸ்ரீராம் ஐட்டம் ராசி பலன் தானே எழுதுவான். இப்படி இருக்கிறதும் கெத்தாதான் இருக்கு.
டேய், இவர் யார் தெரியுமா? ஒரே சேம்லயே 18 பேப்பர் கிளியர் பண்ணவர். ஆ, அது மட்டுமா? 5 ஸ்குவாட் இருக்கும்போது பிட்ட பற குட்டு பாஸ் பண்ணவர் அவரு. அடப்பாவீங்களா, விடிய விடிய படிச்சு எழுதுனதுடா. ஐயோ, நம்ம ரிசல்ட் என்னச்சு தெரியலையே. சூப்பர்டி சூப்பர்டி, வேற லெவல் பண்ணிட்டேன். எல்லா எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டே. சூப்பர். யா, ரிசல்ட் என்னாச்சு? எக்ஸாம்ல நல்லா தான் எழுதுனேன். பிட்ட கூட அடிச்சேன். ஆனா ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயிலா? ஐ திங்க் எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம காலேஜ்ல அவ்வளவா பொண்ணுங்களே இல்லல்ல. இது எதுக்கு மேனேஜ்மென்ட்ல ஏதாச்சும் ப்ரொடெஸ்ட் பண்ணணும். வாவ், அக்கா, சிவராஜினி அக்கா. சிவா, நீ யார கூப்பிடுறாங்க? ஒண்ணுதான் அக்கா. ஆ, சிவராஜினி தானே? நான் ஸ்ரீராமனை கிரிக்கெட் விளாப்ப அடிபட்டுக்கா. பவுன்சர் இல்லையே? பவுன்சர் இல்ல. அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சேன். நோபல் டாஸ் அக்கா. ஐயோ, நோபல் டாஸா? யா, வாழ்க்கையை சதிச்சிட்டியடி. கிளீன் போல்ட். இது இன்சூரன்ஸ் கூட க்ளைம் பண்ண முடியாதே. கல் நெஞ்சுக்காரங்களா, என்னடா பார்த்துட்டே இருக்கீங்க? யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கடா. ஐயா, ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போக முடியாது. உக்காந்து உக்காந்து இருந்துக்கோ, அதுவே சரியாயிடும். அடப்பாவீங்களா, முன்ன பின்ன பட்டிருந்தா தான் உனக்கு அந்த வலி தெரியும். எனக்கு 32 தடவை மாப்பிள, எனக்கு 10 தடவை மச்சான். எனக்கு டோர்னமெண்ட்ல மட்டும் 22 வாட்டி பட்டிருக்குது. எனக்கே ஒரு தடவை கார்க் பால் பட்டு பவுன்ஸ் ஆகி போச்சு. பாத்துக்கலாம் போச்சு. புதுசா பேசிக்கிட்டு இருக்கா? மை டியர் பிரதர்ஸ், எப்பாடி எப்படிடா இவ்வளோ பெரிய வழியை தங்கிட்டு உயிரோட இருக்கீங்க? யூ கைஸ் ஆர் ரியலி கிரேட். ஹட்ஸ் ஆஃப். என்ன, ப்ளீஸ் தூக்கிட்டு போயிடுங்கடா, வலி தாங்க முடியலடா. தூக்கணும். ஐயோ, இன்னைக்கு தாண்டா இந்த பசங்க வழி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீயும் ஏன்டா கடுப்பு கிளப்பிக்கிட்டு கொஞ்சம் அந்த பாட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்து விசிறி விடாண்டா. As the Indian captain comes out to the center, what a job he's got on his hands here. Dhoni goes hard and straight. And he's looked for the maximum and he's got it. காத்து வருதா? ஏய், ஏ, இன்னும் ஸ்டெம்ப் வச்சு விசிற வேண்டியதானே? ஸ்டெம்ப் தான் வச்சிச்சே மச்சான். இச்சி கீழே இறங்கு. ஓகே. ஹலோ. ஏய் சிவா, ஏன்டா உனக்கு கேன்சர் இருக்குது என்கிட்ட மறச்ச? கேன்சரா? என்னடா உளற? உனக்கு கேன்சர் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் கல்ல வயிற்று வலிச்சது நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அதில் கேன்சர் தான் போட்டுருந்துச்சு. உங்க அப்பா வேற வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேங்கிறாண்டி. என் அப்பா பத்தி தான் பேசினேன். ஸ்ரீராம், இன்னைக்கு உனக்கு பீரியட்ஸ்டா, அதான் வலிக்குது. எனக்கே பத்தாது. தம்பி, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்குமா. என்னப்பா, போன வாரம் அக்காவோட நிச்சயதார்த்தத்துக்கு வந்து உடனே கிளம்பிட்ட? இல்லம்மா, கொஞ்சம் வேலைம்மா. நம்மளே மாப்பிள யூஎஸ் போறாருன்னுதானப்பா நிச்சயதார்த்தத்தை சீக்கிரமா வச்சோம். அக்கா வேற உன்கிட்ட கோச்சிக்கிட்டா. சரிப்பா, எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தீங்கன்னா அக்காவோட கல்யாண வேலையெல்லாம் தொடங்கிடலாம்.
பாக்கணுமா? வெச்சிடுறேன். ஏமா சொல்லுங்க மாமா, சொல்லுங்கப்பா. உனக்கும் மூணு நாலு மாசமா மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம். மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கீங்களா? ஏதாச்சும் செட் ஆச்சா? அதான் எதுக்கும் பிடி கொடுக்க மாட்டேறிய. பரவாயில்ல, நம்ம கெத்ததான் மெயின்டைன் பண்றா. ஆமா, போன வாரம் வெள்ளிக்கிழமை பொண்ணு பாக்குறதுக்காக வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. நீ மாட்டி தென்னை விட்டா ஏஞ்சி போயிட்டே இருக்க. உன்னெல்லாம் டுவெல்த்து முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும். ரொம்ப செல்லம் கொடுத்தது பெரிய தப்பா போச்சு. உள்ள போ. புரிஞ்சுக்காமல் அவ ஒரு தடையும் பிரச்சனை பிரச்சனை சொல்றப்போ என்ன பிரச்சனை ஒரு தடவை கூட கேட்கல. இல்ல அவ உண்மையதான் சொல்லியிருக்கான். நம்ம மேலதான் தப்பு இருக்கு. என் மேலதான் தப்பு. இவ்வளவு நாள் உன் கூட பழைக்கும் கடைசி வரைக்கும் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லையே சிவா. நான் அவன் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான்ல. சாரி சிவா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். புரிஞ்சுக்கணும். ஐயோ, திரும்பி வந்துட்டுமா? இனிமேல் அதே பழைய ஃபேனில் தான் தூங்கணுமா? சே, நம்ம எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சிவா கால் பண்ணி சாரி கேட்கணும். சிவா, ஐஸ் பாய், பிளாக் ஷீப், ஐ நோ, ஐ நோ, ஐ நோ. வாடா சைனீஸ் மஞ்சி. எனக்கு அப்பவே தெரியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுண்ணா. பரவாயில்ல சொல்லு. ஸ்ரீராம் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லவன் இல்லை. அவனுக்கு பல பெண்களோட கள்ள தொடர்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ டெஸ்ட் வேறு கொடுத்துட்டு வந்திருக்கான். டெஸ்ட்டா? மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் க்ளோஸில் போய் அப்ரோச் பண்ணுவான். எங்கே போகிறேன்? சிவா, கவலைப்படாது சிவா. சிவா 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 சிவா, நான் இருக்கேன். சிவா, எனி ப்ராப்ளம்? இது வரப்போதில் உனக்கு. நோ 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 சிவா, இந்த பேர் முதல்ல அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம். நீ என்ன அவனை மாதிரி வாட்ச் கட்டுற? இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்ல. பரவாயில்ல விடு, நான் ஒரு வகையில காரணம் தான். இனிமே நம்ம சண்டையே போடக்கூடாது. இப்படிதான் லவ் பண்றப்பையும் சொன்னேன். சரி, இதுக்கப்புறம் சண்டை போடாமலே இருக்கலாமா? சரி, ஒருத்தங்களை புரிஞ்சுக்கணும்னா அவங்களா மாறணும்னு அவசியம் இல்லை. அவங்க இடத்துல இருந்து ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா போதும். போதுண்டா, போதும். என் வாழ்க்கையில விளையாடிட்டு இப்ப வந்து டைலாக பேசுறேன். அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் மச்சான். ப்ளீஸ் மச்சான், அதை சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் சொல்லு மச்சான். சொல்லிடுவா? சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர். வீடியோ முடிஞ்சிச்சுடா? முடிஞ்சிச்சுல. அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் டு நியாரோ மாமி. இது மட்டும் இல்லாம என் பை கீழ நிறைய வீடியோஸ் இருக்கு, மறக்காம அதையும் போய் பாருங்க. சரி பா, கிளம்பலாம் பா. பை பை. சைனீஸ் மிஞ்சி எங்க போறேன் சொல்லு. சொல்லு. ஓகே, மைண்ட் செட். ஓகே, சரி. ஓகே ஓகே. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் டு மைண்ட் செட். குட் கேர்ள். எஸ் எஸ் சப்ஸ்கிரைப். கூட்டு போயிட்டா.